Hi friends, welcome to Movie Universe Tamil. இன்னைக்கு நம்ம 2017ல ரிலீஸ் ஆன தி பார்ங்கிற ஒரு சம த்ரில்லிங்கான ஸ்பானிஷ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்துடைய ஓபனிங் சீன்லயே ஹீரோயின் காதுல இயர்போனை மாட்டிக்கிட்டு யாருனே தெரியாத ஒரு பையன் கூட ஆன்லைன்ல சாட் பண்ணண்டி அப்படின்னு அவ ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அதே ரோட்ல ஒரு பிசினஸ் மேன் போன்ல சீரியஸா பேசிட்டு போயிட்டு இருக்கான். பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்கிற ஒரு பிச்சைக்காரனை பார்த்துட்டு இங்கெல்லாம் தூங்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு போலீஸ் அவனை துரத்தி விட்டுறாங்க. அதே பிளாட்ஃபாரத்துல ஒரு ஆன்டி தக்காளி வாங்கிட்டு போறாங்க. நடந்து போய்கிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு வயசான லேடி ஒரு செடியை கொடுத்து காசு எதிர்பார்க்கறா. நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்காம வாங்கி தூக்கி போட்டுறா. அதுக்கு அந்த வயசான லேடியும் கெட்ட வார்த்தையில சாபம் விட்டுட்டு போயிடுறா. என்னத்த சொல்லிட்டு போறாங்க ஒண்ணுமே புரியலேன்னு கண்டுக்காம பேசிக்கிட்டே இருக்கா. போன் காலும் கட் ஆயிருது, சார்ஜும் காலி. இவ நிக்கிற இடத்துலயே ஒரு பார் இருக்குது. உள்ள போனா எல்லாருமே இவளே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஒரு காஃபி ஆர்டர் பண்றா. இப்ப அந்த பாருக்குள்ள ஒரு தடியன் இருமிகிட்டே பாத்ரூம்க்கு போய்கிட்டு இருக்கான். ஆமா, வெளிய போற வரவங்களுக்கா இங்க பப்ளிக் டாய்லெட்ட கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த பாருடைய ஓனர் திட்டிக்கிட்டு இருக்கா. என் மொபைல்ல சார்ஜ் இல்ல, உங்ககிட்ட ஏதாவது சார்ஜர் இருக்கா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு அந்த பார்ல வேலை பாக்குற வேலைக்காரன், இங்க வந்துட்டு போறவங்க நிறைய பேர் சார்ஜர் விட்டுட்டு போயிருவாங்க, இதுல உங்களுக்கு எந்த சார்ஜர் டைப் அப்படின்னு நிறைய சார்ஜர் அள்ளிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட போடுறான். ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போது அடுத்து அந்த பாருக்குள்ள சிட்டியை கிளீன் பண்ற ஒருத்தவன், அந்த தக்காளி வாங்கிக்கிட்டு இருந்த ஆன்டி, பிச்சைக்காரன், இந்த மூணு பேருமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பிச்சைக்காரன் சில சமயத்துல பைத்தியக்காரனாவும் நடந்துப்பான், சில சமயத்துல மெச்சூரிட்டியாவும் நடந்துப்பான். அந்த பார் ஓனர் கிட்ட வந்து இவன் கிட்ட இருந்த சில்லற காசை காமிச்சு இதை வச்சு என்ன வாங்கலான்னு கேக்குறான். நீ கொஞ்சம் பிஹேவியரை மாத்துடா, இதை வச்சு இங்க ஒன்னும் வாங்க முடியாது அப்படின்னு மீதி இருந்த பிரெட்டையும் சாசேஜும் அவன்கிட்ட கொடுக்குறாங்க. அவ அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவ தோல் மேல கைய போட்டோன்னா அவ பயந்து போய் ஐயோ பைத்தியம் தானே அப்படின்னு சகிச்சுக்கிட்டு அமைதியா சார்ஜரை தேடிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த பார்க்குள்ளே இருந்த ஒரு கிளர்க்கு, எனக்கு டைம் ஆயிருச்சு நான் வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. சார் அப்போ நீங்க ஆர்டர் பண்ணது அப்படின்னு பார்ல வேலை பாக்குற வேலைக்காரன் கேக்குறான். அதை இவங்கிட்டே கொடுத்து விட அப்படின்னு இந்த கிளர்க்கு பாரை விட்டு வெளியே போறதுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச அந்த பிசினஸ் மேன் உள்ள வந்து ஒன்னு ஆர்டர் பண்றதுக்குள்ள பாரை விட்டு வெளியே போன அந்த கிளர்க்க யாரோ ஸ்னைப்பராலே ஷூட் பண்ணி சாவடிச்சாங்க. அப்படியே வெளியே இருந்த மக்களுங்க எல்லாம் இதை பார்த்து பயந்து போய் அரண்டு பரண்டு ஓடுறாங்க. ஒரு செகண்ட்ல அந்த ஏரியாவே விரிச்சோடி போயிருது. பார்க்குள்ள இருந்தவங்களும் அதை பார்த்து பயந்து போய் கிளாஸ் வழியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு லேப்டாப்பா பாத்துக்கிட்டு இருக்க ஒரு தாடி காரணம் தவிர அவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. யார் அவரை ஷூட் பண்ணிருப்பா, ஆள் யாருமே காணுமே அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு எல்லாருமே அவங்க கிட்ட இருந்த மொபைல் போனால போன் பண்ணா சிக்னலே இல்ல. ஏன் எல்லாரும் அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு இப்பதான் ஹீரோ ஹெட்செட்டை கழட்டி போட்டுட்டு வந்து பாக்குறான். கிளர்க்குடைய உடம்புல இன்னும் லைட்டா உயிர் இருக்கு, அவரை போய் நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சிட்டியை கிளீன் பண்றவன் வெளியே போக பாக்குறான். எல்லாருமே போகாதன்னு தடுக்கிறாங்க. அதை மீறியும் டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே போனதுனால அவனையும் தலையிலே ஷூட் பண்ணி சாவடிச்சிடறாங்க. இதை பார்த்து பயந்து போய் பார்க்குள்ள இருந்தவங்க எல்லாருமே டேபிள் சேர் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, தரையில படுத்துறாங்க. இப்போ அந்த பைத்தியக்காரன், நான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறதுனால நான் ஒரு கடவுள், என்னை யாராலையும் ஷூட் பண்ண முடியாது, முடிஞ்சா ஷூட் பண்ணி பாருங்கடா அப்படின்னு வெளியே போக பாக்குறான். டே கொஞ்சம் அமைதியாக்காரா, சாப்பிடுறதுக்கு வேணா ஏதாவது தரேன் அப்படின்னு பார் ஓனர் சொன்னா அவனும் போய் அமைதியா காந்துறான். டிவி ஆன் பண்ணுங்க, என்ன நடக்குதுன்னு புரியும் அப்படின்னு டிவி ஆன் பண்ணி பார்த்தா இதை பத்தின எந்த விதமான நியூஸ்மே இல்ல. அப்படியே வெளியே பார்த்தா அந்த ரெண்டு டெட் பாடியும் காணோம், கூடவே ரத்தத்தையும் காணோம். இது எப்படி சாத்தியம், யார் இங்க வந்துட்டு போனா, யார் இவங்களை தூக்கிட்டு போனா அப்படின்னு எல்லாருமே குழப்பத்தோட இருக்காங்க. அதுக்கு பாருடைய வேலை காரணம் எனக்கு புரிஞ்சு போயிருச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கனவு காண்றதால தான். கனவு காண்றது நீயா இல்ல நாங்களா? நான் தான். அட லூசு பயல, நீ கனவு காண்றனா எங்களுக்கு ஏண்டா அப்படி நடக்குதுன்னு ஆன்டி சொல்றான். ஒருவேளை அந்த கொலகாரனுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் ஏதாவது லிங்க் இருந்திருக்கலாம், அதனாலதான் சாவடிச்சிருப்பாங்கன்னு பிசினஸ் மேன் சொல்றான். அது எப்படி, கொலகாரனுக்கு இந்த கிளர்க் ஒரு எதிரியா இருந்தானா? முதல்ல ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டான், ஓகே. ரெண்டாவதா எதுக்கு அந்த சிட்டி கிளீனரை சம்பந்தமே இல்லாம எதுக்கு அவனை ஷூட் பண்ணணும்னு ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர் சொல்றாரு. ஆனா ஒண்ணு, அந்த கொலகாரன் இந்த பார்ல உள்ளவங்கள தான் டார்கெட் ஏம் பண்றானா? அவன் ஏன் இந்த இடத்துலயே நமக்குள்ளேயே ஒரு ஆளா இருக்க கூடாது, அவர் தீவிரவாதியா கூட இருக்கலாம் அப்படின்னு பிசினஸ் மேன் சொல்றான். தீவிரவாதினா இங்க பாம கூட செட் பண்ணி இருந்திருப்பாங்களே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம தாடிக்கார ஹீரோ திரு திரு முழிச்சுக்கிட்டு நைஸா அவனுடைய பேகை காலால நவுத்தி வைக்கிறான். ஹீரோ இப்படி பண்றதை பார்த்துட்டு அவனை பிடிச்சி வச்சு அவனுடைய பேக்ல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல என்னுடைய ஜிம் கிளாத் தான் இருக்கு, எடுக்காதீங்கன்னு சொல்றான். அதை மீறியும் பேகை திறந்து கீழே கொட்டினா அவன் சொன்ன மாதிரியே ஜிம் கிளாத்தும் ஒரு ஹார்ட் டிஸ்க் உழுவுது. இதுலதான் பாம செட் பண்ணிருக்கியா அப்படின்னு எல்லாருமே சந்தேகத்தை மேல சந்தேகப்படுறாங்க. ஐயோ அது சாதாரண ஹார்ட் டிஸ்க் தான், என்னை விடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அவரை விடுங்கன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால ஹீரோயினே அந்த ஹார்ட் டிஸ்க காலால மிதிச்சு உடைச்சிடறா. இப்போ ஓகேவா, சந்தேகம் கிளியரா, அவரை விடுங்கன்னு ஹீரோயின் சொல்றா. நான் தாடி வச்சிருந்தா நான் என்ன தீவிரவாதியாப்பா? இவரு கூட கோட் ஷூட்டை போட்டுக்கிட்டு சூட் கேஸோட வந்திருக்காரு, இவரை யாரும் சந்தேகப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்குள்ள பாருடைய ஓனர் பிசினஸ் மேனுடைய சூட் கேஸ தூக்கிடுறா. ஒழுங்கா அந்த சூட் கேஸ் அங்கே
கடையை வச்சிருன்னு இந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அவன் மேலே சந்தேகப்படுறாங்க. இந்த பாரில் வேலை பார்க்குறவனும் இந்த பிஸ்னஸ் மேனை பிடிக்க போகிறதுக்குள்ளே அவன் இவனை அடித்து போட்டுறான். ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் திடீர்னு கன்னை காமிச்சு அந்த சூட் கேஸை செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவர்கிட்ட எப்படி துப்பாக்கின்னு அந்த கேப்பில் அந்த பைத்தியக்காரன் ஓனர்கிட்ட இருந்து சூட் கேஸை பிடுங்கிட்டு ஓடி போய் என்ட்ரன்ஸில் உட்காந்துக்கிட்டு திறக்க போகிறேன் கீழே போட போகிறேன்னு எல்லாத்தையுமே பயம்படுத்தி சூட் கேஸை ஓப்பன் பண்ணா உள்ளே இருந்தது லேடிஸோடைய இன்னர்வேர். இவ்வளோ பந்தாவாக இருந்த அந்த பிஸ்னஸ் மேன் இந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களை எல்லாத்துக்குமே சந்தோஷமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல இருந்து சவுண்டு கேட்குது. பாத்ரூம்க்கு போன அந்த தடியை இன்னும் வெளியே வரலையா அப்படின்னு பாருடைய ஓனர் இவங்க எல்லாருமே பாத்ரூம் சைடு போறாங்க. டோர் ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு போலீஸ் கன்னால ஷூட் பண்ணி திறந்துடுறான். உள்ள இருந்தவன் இருமிகிட்டே வாந்தி எடுக்கிற நிலைமையில இருக்கான். இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு போலீஸ் போயிடுறாரு. இவர் ஒரு போலீஸ் தான், டியூட்டி டைம்ல ஓவரா குடிச்சதுனால இவரை டிபார்ட்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டாங்க அப்படின்னு பாருடைய ஓனர் இவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாருமே போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் அவர் பக்கத்துல போய் இங்க என்ன சிரஞ்சு கிடக்குதுன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கா. அடுத்து வெளியே வண்டி வர மாதிரி சவுண்டு கேக்குதுன்னு இவங்க எல்லாருமே என்ட்ரன்ஸ் உடைய கிளாஸ் வழியா பார்த்து சந்தோஷப்பட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்திருக்கிறது போலீஸுடைய வண்டி. ஆனா போலீஸ் எல்லாருமே ஆன்டி வைரஸ் மாஸ்க மாட்டிக்கிட்டு உள்ள இருக்கிறவங்கள பார்த்தும் கண்டுக்காத மாதிரியே டயர் எல்லாம் போட்டு எரிச்சுட்டு அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. என்ன போலீஸே இப்படி பண்ணிட்டு போறாங்கன்னு இவங்க புரியாம போய் நின்னுகிட்டு இருக்காங்க. டிவில இவங்களுடைய ஏரியால ஃபயர் ஆக்சிடென்ட்னு ஃபேக்கான ஒரு நியூஸ கவர்மெண்டே பரப்பி விடுறாங்க. என்ன தான் நடக்குது இங்க? அடுத்ததா பாத்ரூம்ல இருந்து அந்த ஆள் வெளியே வரான். இப்பதான் முகத்தை காமிக்கிறாங்க. கண்ணெல்லாம் பிதுங்கி போய் உடம்பெல்லாம் வீங்கி போய் கையில வச்சிருந்த மொபைல கீழே போட்டுட்டு அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துறான். எல்லாருமே அவனை தொட்டு எழுப்ப பாக்குறாங்க. ஆனா அவன் கடைசியா என்னைய தொடாதீங்கன்னு சொல்லிட்டு செத்தே போயிடுறான். ஹீரோவும் கீழே கடந்த அவருடைய மொபைல் போன் எடுத்து பாக்குறான். வால்பேப்பர்ல இவர் மிலிட்டரி யூனிஃபார்ம் போட்டிருக்காரு. இப்பதான் புரியுது இவர் ஒரு மிலிட்டரின்னு. அடுத்ததா கேலரியில உள்ள போட்டோஸ பாக்குறான். அதுல ஆப்பிரிக்கன் ஆளுங்க இருக்காங்க. அடுத்த போட்டோ ஸ்வைப் பண்ணா வைரஸ்க்கு போட வேண்டிய ப்ரொடக்ஷன் ஷூட்டும் மாஸ்க்கும் போட்டிருக்காங்க. வெளியே போலீஸும் அதானே போட்டிருந்தாங்க. இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது. ஆப்பிரிக்கால இதோ ஒரு வைரஸ் பரவி இருந்திருக்கு. அங்க இவர் மிலிட்டரியா இருந்திருக்காருன்னு ஹீரோ சொல்றான். இவரை வச்சு ஸ்பெயின் முழுக்க வைரஸ பரப்ப இருந்திருக்கலாம். அப்ப இவருக்கு இன்ஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் இவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்காங்கன்னு. அப்போ ஏன் இந்த விஷயத்த பத்தி நியூஸ்ல எதுவுமே சொல்லல? கவர்மெண்ட் இந்த விஷயத்த சீக்கிரட்டாவும் இவனை ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்துறதுக்காகவும் விட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு, அவங்கள பொறுத்த அளவுக்கு நம்மளும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கும். வெளியே போகும் நினைச்சா நம்மளும் கொன்னே போட்டுருவானுங்க. அதனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, அமைதியா போய் உட்காருங்கன்னு பிசினஸ் மேன் சொல்றான். இவங்களும் வேற வழி இல்லாம அமைதியா காந்து பேசிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த மிலிட்டரியுடைய மொபைலை நோண்டி பாத்துக்கிட்டே இருக்கான். 10% தான் சார்ஜ் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல திடீர்னு சிக்னல் கிடைச்சிருது. அதனால ஹீரோவும் ஒரு டேபிள் மேல ஏறி நின்னுகிட்டு அவன் ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தி கிட்ட இந்த விஷயத்த பத்தி நிதானமா சொல்லிக்கிட்டு இருக்கான். பார் வேலைக்கார அவன் போன்ல சிக்னலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த மொபைலை புடுங்கி இந்த விஷயத்த பத்தி அர்ஜென்டா கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இப்பெல்லாம் பேசாத அப்படின்னு ஹீரோ மறுபடியும் புடுங்கி பேசுறான். போன் கால் கட் ஆயிருது. நான் தான் பேசிக்கிட்டு இருக்கம்ல, எதுக்கு என்கிட்ட புடுங்கன? சரி அதெல்லாம் விடு, வேற யாருக்காவது போன் பண்ணலாம் அப்படின்னு பாருடைய வேலைக்காரன் புடுங்குறான். மறுபடியும் போனை புடுங்க ட்ரை பண்ண ரெண்டு பேருமே டேபிள் உடஞ்சு கீழே விழுந்துறாங்க. இதை பார்த்து பயந்து போய் ஆன்டி தெரியாதனமா ஜாக்பாட் மிஷினுடைய பட்டனை பிரஸ் பண்ண என்னைக்குமே அடிக்காத ஜாக்பாட் இன்னைக்கு அடிச்சு காயினா கொட்டி தள்ளுது. இப்போ அந்த போனை என்கிட்ட தான், நான் வேற யாருக்காவது போன் பண்றேன் அப்படின்னு போலீஸ் கேட்கிறாரு. ஹீரோ கொடுக்க பாக்குறான். அதை பார்த்துட்டு பார் ஓனரும் வாங்காதீங்கன்னு சொல்றான். சரி சரி நான் வாங்கல, எதுக்கு? அவர் இறந்து போகும்போது என்னை தொடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் செத்து போனாரு. இது அவருடைய போன் தான், இது மூலமா கூட இன்ஃபெக்ஷன் பரவலான்னு சொல்றா. ஆமான, இது முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு ஹீரோயினும் போலீஸ் பக்கத்துல சொல்ல போக போலீஸும் பிசினஸ் மேனும் என் பக்கத்துல வராத அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே பயந்து பின்னாடி ஓடுறாங்க. இங்க உள்ளவங்க எல்லாருமே அந்த தடியனை தொட்டுட்டாங்க. நம்ம மூணு பேரையும் தவிர அப்படின்னு போலீஸ் பிசினஸ் மேன் பார் ஓனர் இந்த மூணு பேருமே சப்ளைங் டேபிளுக்குள்ள நின்னுகிட்டு போலீஸ் கண்ணை நீட்டி மத்தவங்க எல்லாத்தையுமே ஒன்னா ஓரமா தள்ளி நிக்க சொல்றான். ஹீரோவும் அந்த மொபைல அவங்க டேபிள் பக்கமே வச்சுட்டு என்னை ஒண்ணும் பண்ணிடாதீங்கன்னு ஓரமா போய் நின்னுறான். நான் இந்த பார்ல 15 வருஷமா வேலை பார்த்திருக்கேன், நீங்க காட்டின விசுவாசம் இது தானா அப்படின்னு வேலைக்காரன் பார் ஓனர் கிட்ட கேக்குறான். நாங்க ஒன்னும் சொல்லலையே, உங்களை எங்க கிட்ட இருந்து தள்ளிதான் இருக்க சொன்னோம். இவங்க எல்லாத்தையுமே பாத்ரூம்ல இருக்க சொன்னாலும் இடம் காணாது, வேணா பேஸ்மெண்ட்ல ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு அப்படின்னு பார் ஓனர் சொன்னோன்ன அப்போ எல்லாருமே அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிருங்கன்னு இந்த போலீஸ் கண்ணை வச்சு சுற்றுவேன்னு மிரட்டுறான். அதனால பார் வேலைக்காரனும் டேபிள்லாம் நவுத்தி வச்சுட்டு அந்த பேஸ்மெண்ட் டோரை திறக்கிறான். எனக்கு இந்த துப்பாக்கி எல்லாம் பார்த்து பயமே இல்லை அப்படின்னு பைத்தியக்காரன் அந்த மூணு பேர் பக்கத்துல போறான். அதுக்கு அந்த போலீஸும் கண்ணாலேயே அவன் தலையில நங்கு நடிச்சோன்ன இவங்க சுட்டாலும் சுற்றுவாங்கன்னு பயந்து போய் அந்த அஞ்சு பேரும் அந்த டெட் பாடியும் இழுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய் டோரை சாத்திக்கிறானுங்க. அந்த மூணு பேரும் நம்மளுக்கு மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் பரவி இருக்குன்னு நினைச்சிருக்காங்களா? இந்த செத்து போன ஆளை தொட்டுட்டு நம்ம நிறைய பொருளை தொட்டோம். ஏன் இந்த செத்து போன ஆளுடைய ரத்தமே அங்கே தானே இருந்துச்சு, இது மூலமா கூட பரவி இருந்திருக்கலாமே. ஏன் இப்படி முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க எல்லாருமே அந்த மூணு பேரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஆன்ட்டியும் என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, எனக்கு மூச்சு முட்டுது, நான் இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டு
தூங்கிட்டு டோரை திறக்க பாக்குறா, தட்டி தட்டி பாக்குறா, டோர் லாக்ல இருக்கு. வெளியே அந்த மூணு பேருமே அந்த டோரை நல்லா லாக் பண்ணியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்களேன் அப்படின்னு பார் வேலைக்காரன் அவங்களை பிடிச்சி இழுக்கிறான். என்னை விடு அப்படின்னு புலம்பிக்கிட்டே அங்க இருந்த ஒரு கண்டெய்னரை தட்டி விட்டுறா. கண்டெய்னர்ல இருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் கீழே உளுந்து உடஞ்சு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் உரிய அமைச்சிருது. எப்படி தரையில கொட்டின இந்த கூல்ட்ரிங்க்ஸ் தேங்காம உறிஞ்சிச்சுன்னு மேட்டை விலகி பார்த்தா கப்பு தாங்க முடியல. ஏன்னா அங்க இருந்தது சாக்கடையோடைய ஒரு சின்ன ஹோல். அந்த பைத்தியக்காரனும் மேல சாக்கடையோடைய வலை எடுக்கிறான். எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க, பெரிய பாதாள சாக்கடை தான் போல இருக்கு. அடுத்ததா அந்த பைத்தியக்காரன் குடிச்சுக்கிட்டு இருந்த பீர் பாட்டில சாக்கடைக்குள்ள போட்டு பாக்குறான். ஆழமும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இவ்வளவு நேரம் எல்லாரும் அவன ஒரு பைத்தியக்காரன் முட்டால் தான் நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அங்க இருந்த மத்தவங்களை விட இப்ப அவன் புத்திசாலித்தனமா சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டி போட்டு ஸ்டோர் ரூம்ல இருந்த எண்ணெய் பாட்டில பார் வேலைக்காரங்கிட்ட கொடுத்து அவன் மேல ஊத்தி தடவை சொல்றான். எண்ணெயெல்லாம் தடவுனக்கு அப்புறம் அவன் அந்த குட்டி சாக்கடை ஹோல் வழிய இறங்குறான். உடம்பு பாதி அளவுக்கு போயிருது, அதுக்கப்புறம் கீழே இறங்க மாட்டுக்கு. அதனால ஹீரோவையும் பார் வேலைக்காரனையும் விட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தி அவனை நல்லா புஷ் பண்ண சொல்றான். ஆனாலும் அவனை உள்ளயும் தள்ள முடியல, வெளியும் இழுக்க முடியல. அந்த டைம்ல மேல கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. ஒருவேளை அவங்க மூணு பேருக்குள்ளே ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா பாருக்குள்ள இன்னும் நிறைய ஆளுங்க நுழைஞ்சி பல தடவை ஷூட் பண்றாங்க. இப்பதான் புரியுது அந்த மூணு பேரையும் கொன்னுட்டாங்கன்னு. ஹீரோவும் டக்குன்னு ஸ்டோர் ரூம்ல இருந்த அந்த பல்பை லூஸ் பண்ணி விட்டுறான். எல்லாருமே அமைதியா இருக்காங்க. மேலையும் அமைதியா இருக்கு, அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சிருப்பானுங்க. ஆனா வந்தவங்க சும்மா போகல, மேல பாரே எரிச்சு விட்டு தான் போயிருக்காங்க. மேல இருந்து வரக்கூடிய வெப்ப காத்தும் புகவாடையாலையும் இந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த இவங்களுக்கு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாக்கடை வழியாது கொஞ்சமாவது காத்தோட்டம் இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் பார் வேலைக்காரன் இந்த மூணு பேருமே சேர்ந்து அந்த பைத்தியக்காரனை கஷ்டப்பட்டு பிடிச்சி அவனை மேல இழுத்துறாங்க. ஆன்ட்டியும் புலம்பிக்கிட்டு என்னால மூச்சு விட முடியல மூச்சு விட முடியலன்னு ஏதோ ஒரு நினப்புல லூசுத்தனமா எரிஞ்சுகிட்டு இருக்க டோரை திறக்கலான்னு கையை வச்சு ரெண்டு கையுமே சுட்டு பொசுக்கி விட்டுருது. அந்த வழியோடவே இவளும் கீழே விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவ கையில எண்ணெயெல்லாம் ஊத்தி விட்டு டிஷ்யூ பேப்பரால சுத்தி விடுறானுங்க. இப்ப அந்த நெருப்பு அணைஞ்சிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்த ஒரு மாப் ஸ்டிக்கால லைட்டா டோரை தூக்கி பாக்குறான். ஈஸியாவே திறந்துருது. மேல பார்த்தா இடமே எரிஞ்சு போய் உள்ள யாருமே இல்ல. ஆனா வெளியே போலீஸோடைய கார் வாக்கி டாக்கி சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஒரு ரெண்டு பேரு பாரை சீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ எல்லாரும் மேல வாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த போலீஸோடைய கண்ணை பாத்துறான். ஆனா அது சுட சுட இருக்கு. வழிய பொறுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம அவன் பேண்ட்டுக்கு பின்னாடி ஒளிச்சு வச்சுக்கிறான். இப்போ உங்க யாருக்காவது காய்ச்சல் இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல போனுடைய வைப்ரேஷன் சவுண்ட் கேக்குது. இது எங்க இருந்தா வருது அப்படின்னு எல்லாருமே தேடுறாங்க. பார்த்தா ஒரு பிளேட்டுக்கு அடியில அந்த மிலிட்டரியோடைய போன் சேஃபா இருந்திருக்கு. இதை பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம். அப்படியே அவருடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் பாக்குறாங்க. எனக்கு இன்ஃபெக்ட் ஆகி அடுத்த ரெண்டு நாள்ல இருந்து ஒரே காய்ச்சல் தான் இருக்கேன். வெளியே கூட அவங்க என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க. அதனால வழியிலேயே ஒரு பார்ல உள்ள ஒரு பாத்ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு நீங்க அனுப்புன அந்த 5 இன்ஜெக்ஷன்ல ஒரு இன்ஜெக்ஷனை நான் இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்றான். அது வேக்சைனா இருக்குமோ? சரி வேக்சைனை கண்டுபிடிச்சாச்சுன்னா எதுக்கு கவர்மெண்ட் தேவையில்லாம கொள்ளணும்? சரி அப்ப மெசேஜை ஃபர்ஸ்ட்ல இருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்வைப் பண்றாங்க. இந்த மெசேஜ் எல்லாம் பண்றது ஆப்பிரிக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஒரு நன்னு தான். ஆப்பிரிக்கால வைரஸ் பரவிக்கிட்டு இருந்திருக்கும் போது இவங்களுக்கும் இன்ஃபெக்ட் ஆயிருந்திருக்கு. சரி இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்க அதுக்கு அவங்க கியூர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது எப்படி? முதல்ல ஒரு வேக்சைனை கண்டுபிடிச்சு ரெண்டு டோஸா போட்டு பார்த்திருக்கேன், சரியாகல. ரெண்டாவதா வேற ஒரு வேக்சைன், அதை டெஸ்ட் பண்ணி போட்டு பார்த்தேன், கியூர் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அந்த கியூரான வேக்சைனை தான் இந்த மிலிட்டரிக்கும் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. எப்படின்னா நாலு வேக்சைனா ஒரு செரம் பாட்டிலையும் ஒன்னு மட்டும் தனியா இவன் போட்டுக்கிறதுக்காகவும். ஆல்ரெடி இவன் ஒரு வேக்சைன் யூஸ் பண்ணியிருந்தாம்ல, அது ஏன் இவனுக்கு வேலைக்கு ஆகலனா இவனுக்கு இன்ஃபெக்ட் ஆகி நாலு நாள் ஆச்சு. ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் காய்ச்சல் வந்திருக்கு. ரெண்டு நாளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தானா கியூர் ஆயிருந்திருக்கும். ஆனா இவனுக்கு அந்த காய்ச்சல் ஓவரா முத்தி போய் தான் செத்து போயிருந்திருக்கான். அந்த வேக்சைன் போட்டும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த டைம்ல அந்த போன்ல இருந்து ஒரு போன் கால் வருது. இவங்க அதை அட்டன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது போன் கால் கட் ஆயிருது, சார்ஜ் இல்லாம பவரும் ஆஃப் ஆயிருது. சரி நம்ம கிட்ட தான் சார்ஜர் இருக்குமே அப்படின்னு பார் வேலைக்காரன் தேட போறான். பா இது எரிஞ்சு போன மாதிரி இருக்கு. சரி இதெல்லாம் விடுங்க, அவங்க கிட்ட இன்னும் நாலு வேக்சைன் இருக்கு தானே அப்படின்னு சொன்னோன்னா இந்த பார் வேலைக்காரனும் அவன் பேண்ட் பாக்கெட் எல்லாம் போய் செக் பண்றான். அப்படி ஒண்ணுமே இல்லை. இப்ப அடுத்ததா அவன் இருந்த அந்த பாத்ரூம்க்கு இந்த நாலு பேரும் போறாங்க. பார்த்தா பைத்தியக்காரன் அந்த வேக்சைன் சரம் வச்சுட்டு காந்திருக்கான். ஏ ராசா தந்திருப்பா அப்படின்னு இவங்க எல்லாருமே அவங்க கிட்ட வாங்கலாம் ட்ரை பண்றாங்க. அவன் இப்ப ஷார்ப் ஆயிட்டான். இங்க பாருங்க இதுல மொத்தம் நாலு இருக்கு, ஆனா நம்ம அஞ்சு பேர் இருக்கோம், என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறான். வேணா அஞ்சு பேருமே பிரிச்சு போட்டுக்கலான்னு ஹீரோயின் சொல்றா. இது மருந்து அளவோட தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பைத்தியக்காரன் ஒரு வேக்சைன் எடுத்து போட்டுக்கிறான். ஹீரோ டக்குன்னு அவன் பக்கம் கண்ணை நீட்டி ஒழுங்க அதை தந்துருன்னு கேக்குறான். எப்படி எங்களுக்கு தெரியாம நீ கண்ணை மறைச்சு வச்சேன்னு கேக்குறாங்க. அது இப்ப முக்கியம் இல்ல, அவனை தர சொல்லுங்கன்னு சொன்னா அவன் கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் கடுப்பாகி அவனை போட்டு கண்ணாலேயே அடி அடின்னு அடிக்கிறான். ஏன் எனக்கும் அடிக்க தெரியாதா அப்படின்னு பைத்தியக்காரன் பதிலுக்கு ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு கண்ணை எடுத்துடுறான். என்னடா அவன் என்னை அடிக்கும் போது அவனை பிடிக்காம நான் அவனை அடிக்கும் போது என்னைய பிடிக்க வரீங்க? இவன் சாதாரண பிச்சைக்காரன் தானே, செத்தா செத்துட்டு போகட்டும் தானே விட்டீங்க அப்படின்னு கண்ணை வச்சு மிரட்டி பேசிக்கிட்டு இருக்கான். பார் வேலைக்காரனும் கீழே கடந்த அந்த வேக்சின் எடுக்க போக பைத்தியக்காரன் வயிற்றுல குத்த
பயன்படுத்தினோன்னா அந்த வேக்சைன் சேரம் உருண்டு பேஸ்மெண்ட்டுக்கே போயிருது. அதை எடுக்கிறதுக்காக இந்த ஆன்டியும் பேஸ்மெண்ட்டுக்கே போறா, அந்த வேக்சைன் சேரமையும் கையில் எடுத்துடுறா. ஆனா அடுத்ததே வேக்சைன் சேரம் கையை விட்டு நழுவி சாக்கடைக்குள்ள போய் விழுந்துருது. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே பேஸ்மெண்ட்லயே வந்து காந்திருக்காங்க. பைத்தியக்காரனும் கண்ணை நீட்டி இவ தான் இருக்கிறதுலே ஒல்லியா இருக்கு, அதனால இவளையே சாக்கடைக்குள்ள இறக்கி அதை எடுங்கன்னு சொல்றான். இப்ப ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவ மேல எண்ணெயெல்லாம் ஊத்தி அவளை அந்த சாக்கடையுடைய ஹோல்ல இறக்குறானுங்க. அவ காலெல்லாம் கிழிச்சு தள்ளுது, அதை மீறியும் அவளை புஷ் பண்ணி சாக்கடைக்குள்ளே தள்ளிடுறானுங்க. எப்படியோ அவளும் அந்த வேக்சைன் சிரம கண்டுபிடிச்சிடறா. மேல இருந்தவங்களும் அந்த வேக்சைன் சிரம இந்த பல்புடைய ஒயர்ல கட்டி மேல அமிச்சுடுன்னு சொல்றானுங்க. அதெல்லாம் முடியாது, நீங்களும் கீழே வாங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்றான். இவங்களும் வேற வழி இல்லாம அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்த ஒரு பைப்பை புடுங்கி அந்த ஹோலுடைய லேயரை எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சைடு ஃபுல்ல உடச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைம்ல ஹீரோயினும் வழியை தேடி நடந்து போய்கிட்டு இருக்கா. ஒரு இடத்துல வெளிச்சம் வருது, அங்க உள்ள திண்டை பிடிச்சி மேல ஏற அதுல ஒரு குட்டி பொந்து இருக்கு. அதுல வேக்சைன் சிரம வச்சுட்டு அப்படியே சாக்கடையோடைய ஃபில்டர் வழியா வெளியே பார்த்தா ஒரே போலீஸ் பணத்தெல்லாம் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயின் அந்த இடத்துக்கே போயிடுறா. அவங்களும் எண்ணெயெல்லாம் தடவிக்கிட்டு ஒவ்வொரு ஆளா சாக்கடைக்குள்ள இறங்குறாங்க. கடைசியா வர ஆன்டி ஜாக்பாட் மிஷின்ல கிடைச்ச அந்த காயின் எல்லாம் கவர்ல போட்டு கீழே இறங்கிடுறா. இப்ப சாக்கடையில இருந்து எல்லாருமே பக்கத்துல இருந்து திண்டுல ஏறாங்க. டக்குனு ஹீரோ பைத்தியக்காரனை பிடிச்சி சாக்கடைக்குள்ள முக்கி ரெண்டு பேருமே சாக்கடைக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கன் ஷாட் சவுண்ட் எல்லாம் கேக்குது. எப்படியும் வெளியே வர போறது பைத்தியக்காரன் தான் நினைச்சு பார்த்தா ஹீரோ கையில கன்னோட வெளியே வரா. நீ அவனை கொண்டுட்டியான்னு கேக்குறாங்க. இல்லன்னு சொல்றான். யாருமே நம்ப மாட்டுக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க, அந்த வேக்சின் எங்க இருக்குன்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் என் கிட்ட இல்லைன்னு சொல்றான். சரி சொல்லு எங்க வச்சிருக்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, அப்பனா இந்த பார் வேலைக்காரனை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொன்னோன்னு எல்லாருமே பயப்படுறாங்க. சரி அவனை ஷூட் பண்ணிடாத, நான் எங்க இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னு இந்த மூணு பேருமே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அந்த திண்டிலே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில ஒரே இருட்டா இருக்கு, அதுல இந்த பார் வேலைக்காரனும் தட்டி சாக்கடைக்குள்ளே விழுந்துடுறான். பின்னாடி இருந்த ஆன்டியும் நீ எங்க இருக்க எங்க இருக்குன்னு அவனை காப்பாத்துற மாதிரி அவனை சாக்கடைக்குள்ளே வச்சு முக்கிக்கிட்டு இருக்கா. இதுல ஹீரோவும் கண்ணை ஃபயர் பண்ணி அந்த வெளிச்சத்துல பார்த்தா ஏ கொலகாரி, அவனை கொலை பண்ணலான்னு பாக்குறியா அப்படின்னு பார் வேலைக்காரனை மேல தூக்கி விட்டுட்டு ஆன்டிய முன்னாடி நடக்க விட்டு இவங்க எல்லாருமே பின்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நான் கொலை பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டோம்லா, உங்க எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு, அதனால என்னை ஷூட் பண்ணி சாவடிச்சிரு அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்டா ஹீரோ என்னால முடியாதுன்னு சொல்றான். எனக்காவது வாழ்ற வயசு முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு வாழ்ற வயசு, நீங்களாவது நல்லா வாழுங்க பிளீஸ், அந்த கண்ணை மட்டும் என்கிட்ட கூட அப்படின்னு ஆன்டி அந்த கண்ணை வாங்கிட்டு போய் ஓரமா ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறா. இப்ப இந்த மூணு பேர் மட்டும் அந்த இடத்துக்கு போய் செரம்ல இருந்து மூணு வேக்சைனை ஆளுக்கு ஒவ்வொன்னா எடுத்துக்கிறாங்க. அந்த டைம்ல காயின் சவுண்ட் கேக்குது. என்னது, ஒருவேளை ஆன்டினும் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு கீழே கடந்த காயினை ஃபாலோ பண்ணிட்டே போய் பாக்குறாங்க. பார்த்தா ஆன்டி செத்து போய் ரெண்டு கண்ணிலும் காயின் இருக்குது. ஆனா அந்த பைத்தியக்காரன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் அந்த பார் வேலைக்காரனுக்கு பின்னாடி வந்து ஒரு பைப் கம்பியால அவன் தலையில ஓங்கி ஒரு அடி அப்படியே அங்கேயே செத்து போயிடுறான். இப்ப அவன் பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான். இதை பார்த்து பயந்து போய் இவங்க ரெண்டு பேருமே ஊசியை போட்டுக்க முடியாம ஓடி போய்கிட்டே இருக்காங்க. அவனு துரத்தி துரத்தி வந்துகிட்டு இருக்கான். எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் மேல போகுதுக்கான ஏணி படிக்கட்டை பார்த்து ரெண்டு பேருமே மேல ஏறுறாங்க. ஹீரோயின் கடகடன் மேல ஏறும்போது கம்பி உடஞ்சி வாயில கவ்வி இருந்த வேக்சைன் கீழே விழுந்துருது. பைத்தியக்காரனும் ஏணில ஏறி பைப் கம்பியால அவங்க ரெண்டு பேர் காலையும் அடிக்கிறதுக்காக ஓங்குறான். அவங்க ரெண்டு பேருமே சாக்கடையுடைய மூடிய திறக்கிறதுக்காக பாக்குறாங்க. ரொம்ப வெயிட்டா வேற இருக்கு. இப்போ பைத்தியக்காரனும் ஹீரோவை நல்லா டைட்டா பிடிச்சிடறான். வேற வழி இல்ல, நீ அது தப்பிச்சு போ அப்படின்னு அவனுடைய வேக்சைனை ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு கம்பியை விட்டுறான். இப்ப அந்த ரெண்டு பேருமே தர தர தரன்னு கம்பியில அடிச்சு மோதி சாக்கடையிலேயே உளுந்து செத்து போயிடுறாங்க. ஹீரோயினும் அந்த வேக்சைனை அவ கையில போட்டுக்கிறான். அடுத்ததா அந்த சாக்கடை மூடிய திறக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு முதுகு மூலமா தூக்கி வெளியே வந்துடுறா. அங்க உள்ள மக்களுங்க எல்லாருமே அங்க என்ன போக வந்துகிட்டு இருக்குன்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் நடந்த ஒரு அதிர்ச்சியோட அரகுறையுமா நடந்து போய்கிட்டு இருக்கா. எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பாத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு லேடி தான் அவ மேல ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு போறா. இவ போய்கிட்டு இருக்க வழியில ஒரு பையன் இவளுடைய பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா அவ கண்டுக்காம போயிடுறா. அப்ப அவ இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போயிடுறான். இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதுல என்ன, ஒரு வைரஸ் பரவி இருந்திருக்கு, அதுக்கான மாத்து மருந்தும் சீக்கிரட்டா கண்டுபிடிக்கப்பட்டிருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்காத கவர்மெண்டால நடந்த அடுத்தடுத்த சம்பவம் தான் தி பார். ஓகே, இந்த படமும் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சைன் இன் ஃப்ரம் மூவி நியூஸ் தமிழ். பை பை, தேங்க் யூ.